हलो फ्रेंड्स वेलकम टू शासमियल इन्नी की नम्बर रोम्बो सूपराना टेस्टियाना कैरट हलवा एपड़ी सेरदन पाका पोरों इदु वंदु कुलंदेंगल कुड़कर कुड़िया रोम्बो सुवयाना रोम्बो आरोग्यमाना और स्वीट रेसिपींगे इदु सेरदुक्कु अव्वलोला नेरम एडुत्तुक्काद मिनिमम और 20 निमिट्सला सेंजिरलाम ना वंदु रोम्बो ईसिया नल्ला पर्फेक्टान मेशरमेंट कुडुत्तिरुक्केन इंद वीडियोवा स्किप पण्णामा कडैसि वरैक्कुम पारुंगा நீங்கள் இன்னும் ஷாசமில்க்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு நான் ஸ்டிக் கடாய் இல்லைனா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அது ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பாதமும் பத்து முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் பீஸ் வந்து வறுத்துக்கிறேன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நான் அதே பேனில் அரை கிலோ அளவு துருவுன கேரட் சேர்த்துருக்கேன் தோல் சீவி நல்லா பொடிசாக துருவிக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த கேரட்டை வதக்கிக்க போகிறோம் ஏன் வதக்குறோன்னா அந்த பச்சை வாசம் அப்போ தான் போகும் நம்மளுக்கு கேரட் அல்வா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும்னா ஒரு 30% நல்லா கேரட் வந்து குக் ஆகிருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் 1.5 கப் அளவு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க இப்போ 4 கப்பு துருவிய கேரட் இருந்துச்சுன்னா 1.5 கப் அளவு நீங்கள் திக்கான பால் சேர்க்கணும் அப்போ தான் கேரட் அல்வா வந்து ரொம்ப ரிச்சாக கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஈவனாக பாலும் அந்த கேரட்டோட டேஸ்ட்டில் இப்போது அந்த கேரட் வந்து நல்லா குக் ஆகணும் அந்த பால் எல்லாமே அந்த கேரட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இழுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரம் அந்த பாலும் அந்த கேரட்டோட சேரும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பால் வந்து நல்லா கேரட்டோட சேர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் பால் எல்லாமே அந்த கேரட் அப்சர்வ் பண்ணிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க நம்ம சர்க்கரையை சேர்க்கணும் அந்த பால் எல்லாமே அந்த கேரட் அப்சர்வ் பண்ணிக்கணும் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சர்க்கரையும் நல்லா அந்த கேரட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் முதல்ல இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகும் பயந்துடாதீங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த கேரட் வந்து இழுத்துக்கும் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த கேரட்டோட ஸ்மெல்லை கொஞ்சம் கம்மிப்படுத்தி ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் சர்க்கரை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோன்றிருந்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா அது நீங்கள் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம் அது நல்லா சுத்தமாகவும் இருக்கும் நாட்டு சர்க்கரை பாக எடுக்க தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா நம்மளோட கேரட் வந்து அந்த சர்க்கரையும் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாகவும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்
ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து வறுத்துக்கங்க. இந்த ஹல்வாவுக்கு அவ்வளோவா நெய் தேவைப்படாது. இப்போ நல்லா அந்த நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கேரட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக பிஸ்தாலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது வறுக்கலை. அதையும் மேலே ஆட் பண்ணி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.